ஹாய், நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பார்த்திங்கன்னா, எண்டோமெட்ரியோசிஸ். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நிறைய பெண்கள் காமனாக ஃபேஸ் பண்ணிட்டு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, மாதவிடாய் சுழற்சி, அதாவது மாதவிடாய் வந்து சீராக இல்லாமல் இருக்கிறது, மாதவிடாய் உதிரிப்போக்கு வந்து அதிகளவு இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, அடிவயிறு வலி ஏற்படுறது, தாமத்திய உறவில் இருக்கும்போது வலி ஏற்படுறது, குழந்தையின்மை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது தான். இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்றது வந்து, ஃபஸ்ட்டு எண்டோமெட்ரியம்னா அப்படின்னா என்னென்னா, கர்ப்பப்பையினுடைய உள் சுவரை தான் எண்டோமெட்ரியம் அப்படின்னு. இந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சுழற்சி 28 நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 28 டேஸ் அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அவளோட ஃபர்ஸ்ட் 5 டேஸை வந்து மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு எடுப்போம். இந்த டைம் தான் அவளுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னா 2 to 4 mm இருக்க வேண்டியது இருக்கு. அடுத்து அந்த 5th டேலேருந்து 14th டேன்றதை வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா பாலிஃபிரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவளுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னா 5 to 7 mm குள்ளே இருக்க வேண்டியது இருக்கும். அடுத்து லூட்டியல் ஃபேஸ், அந்த 14th நாள்லேருந்து 28th நாள்குள்ளே இருக்கிறது லூட்டியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அவங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்னா சுமார் 7 to 14 mm இருக்க வேண்டியது. ஒரு பெண் கன்சீவ் ஆயிருக்காங்க, அதை ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, அந்த கரு முட்டை வளர்கிறதுக்கு அந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் எந்த அளவு இருக்கணும்னா 7 to 11 mm இருக்க வேண்டியது இருக்கு. இந்த 7, அதாவது 7க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, 4 mm இருக்கிறவங்களுக்கு, 5 mm இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது, இந்த மிஸ்கேரேஜ், இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் சுழற்சி 28 நாள் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, 14th நாள் ஓவுலேஷன் டே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சிலை முட்டை வந்து இந்த விந்த் அணுக்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த எண்டோமெட்ரியம் தன்னை நல்லா தயார்படுத்திக்கிட்டு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸுக்கு கொடுக்கறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கோம். அப்போ கருத்தரிப்பு நடக்கல எனும்போது இந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகி மென்சஸ், அதாவது மாதவிடாய் நடக்குது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த எண்டோமெட்ரியம், அதாவது இந்த எண்டோமெட்ரியத்துடைய திசுக்கள் வந்து கருப்பையில வளராம மற்ற இடத்துல வளரும்போது அதை எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்து கருப்பை குழாயில வளர்றது, அதாவது ஃபெலோப்பியன் டியூப்ல வளர்றது, யோனியில இருக்கிறது, வெஜைனா, சர்விக்ஸ் அண்ட் பெல்விக் ரீஜன்ஸ்ல இருக்கிறத வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.